ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இலையினுடைய பணிகள் பார்த்திங்கன்னா, ஒளிச்சேர்க்கை, இன்னொன்று நீராவி போக்கு, மூணாவது வந்து சுவாசித்தல். தாவரங்கள் வந்து இலைகளின் மூலமாக சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை ஏற்று கார்பன் டை ஆக்சைடு வாயு வந்து வெளிவிடுகிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இலை வந்து மூன்று பாகங்களால் ஆனது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேற்புறத்தோல், இரண்டாவது இலையடை திசு, அல்லது இதுக்கு பேர் இன்னொரு பேர் வந்து மீசோஃபில் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது வந்து கீழ்ப்புறத்தோல். நெக்ஸ்ட் வந்து இலையடை திசுவில் வந்து பார்த்திங்கன்னா, வாஸ்குலார் கற்றை வந்து காணப்படுது. இலையினுடைய மேல்புறம் வந்து உள்ள வழவழப்பான பூச்சிக்கு பேர் வந்து கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட பணி என்னன்னு பார்த்திங்கன்னா, நீராவி போக்கை வந்து கட்டுப்படுத்துறது தான் வந்து இதனோட பணி. இலையினுடைய அடிப்புறம் உள்ள துளைகளை வந்து சூழ்ந்துள்ள அவரை விதை வடிவ செல்களுடைய பெயர் வந்து காப்பு செல்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செல்கள் மூலமாக தான் வந்து நீராவி போக்கு வந்து நடைபெறுகிறது. இலையடை திசுவினுடைய மேற்புறம் இடைவெளியற்ற பாலிசைடு பாரன்கைமா திசுவும், கீழ்ப்பகுதியில் இடைவெளி உடைய ஸ்பாஞ்சு பாரன்கைமா திசுவும் வந்து காணப்படுது. பாலிசைட் பாரன்கைமாவில் வாஸ்குலர் கற்றைகளை சுற்றி அமைந்துள்ள நெருக்கமான செல்களுக்கு பேர் வந்து எல்லை பாரன்கைமா அல்லது கற்றை உறை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, நீராவி போக்கின் மூலமாக தாவரத்தினுடைய வெப்பநிலை வந்து கட்டுப்படுத்தப்படுது. லெண்டி செல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெருமரங்களினுடைய பட்டையிலும் தண்டிலும் காணப்படக்கூடிய சிறு துளைகளுக்கு தான் பெயர் வந்து லெண்டி செல் அப்படின்னு சொல்கிறோம். இதன் மூலமாக வந்து லெண்டிகுலார் நீராவி போக்கு வந்து நடைபெறுகிறது. நெக்ஸ்ட்டு, இலை துளையின் மூலமாக நீராவி போக்கு நடைபெறுது அப்படின்றத கண்டறியக்கூடிய சோதனையினுடைய பெயர் வந்து மணிஜாடி சோதனை. ஒளிச்சேர்க்கை அப்படின்றது வந்து ஒரு உயிர் வேதி வினைக்கு வந்து உதாரணமாகும். ஒளிச்சேர்க்கையின் போது சூரிய ஒளி அவசியம் அப்படின்ற நிரூபிக்கக்கூடிய சோதனையின் பெயர் வந்து கோனாங்கினுடைய போட்டோமீட்டர் சோதனை. ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு அவசியம் என்பதை அறிய உதவக்கூடிய சோதனைக்கு பேர் வந்து மோலின் அரையிலை சோதனை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.